சிவாம்சம், ஆன்மீக பொருட்களின் சங்கமம், ருத்ராட்சம், சாலக்கிராமம், வலம்புரி சங்கு போன்ற அனைத்து விதமான ஆன்மீக பொருட்களும் ஒரே இடத்தில். சிவாம்சம் மாதம் பெட்டியில் ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். குரு சேனல் நேயர்களுக்கு வணக்கம். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லா இல்லத்தரசிகளுக்கும் கொண்டாட்டமான மாதம். ஏன், 9 நாட்கள் அம்பிகையை அழைத்து ஆராதித்து பூஜைகள் செய்து அவளை நிரம்ப கொண்டாடுவோம். எதற்காக, அவளை நாம் கொண்டாடினால் அவளும் நம்மை கொண்டாடுவாள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சிவபெருமானுக்கு 1 ராத்திரி, அதுதான் சிவராத்திரி. ஆனால் அம்பிகை அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நவராத்திரி அப்படின்னு 9 இரவுகள். சொல்லப்போனால் ஒரு பழமொழி கூட உண்டு, அவகிட்ட ஒன்று சொன்னால் 9 தான் மாற்றிடுவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மெல்லாம் என்ன நினைப்போம், ஒரு பெண்ணிடம் ஒரு விஷயத்த சொன்னால் அதுக்கு கண்ணு மூக்கு காது எல்லாம் வச்சு அந்த விஷயத்த ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சிந்தனை தான் அந்த பழமொழியை கேட்கும் பொழுது தோணும். ஆனால் உண்மையாக என்ன, பெண்ணானவள் எந்த ஒரு விஷயத்தையும் பெருக்கி விடுவாள், ஆக்கப்பூர்வமானவள் அப்படின்றது தான் பெண்களுக்கே ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம்னு சொல்லணும். உதாரணம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு 40-30 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் எவ்வளவு அம்மாக்கள் அப்பா கொடுக்கும் காசில் 1 ரூபாய், 2 ரூபாய், 50 பைசா இதெல்லாம் கூட வீட்டு சமையல் அறையில் இருக்கும் அஞ்சரை பெட்டிக்குள்ளே ஒழித்து வைத்து ஒழித்து வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கணவனுக்கே தேவை என்றால் திரும்ப தருவார்கள், குழந்தைகளுக்கான கல்வி கட்டணத்தை கொடுப்பார்கள். இப்படி 1 ரூபாய் கொடுத்தால் கூட அதை 9 ரூபாயாக பெருக்குவார்கள். அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் குடும்பத்தில் 1 குழந்தை தான் படிக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த தாயானவள் ஆக்க சக்தியோடு இருந்தால் அந்த குடும்பத்தையே கல்வி கற்றவர்களாக இருக்கும் ஒரு குடும்பமாக மாறிவிடும். அப்படி பார்த்தா நம்முடைய எவ்வளவு பாரத தாய்கள் பராசக்திகளாக எவ்வளவு ஏழ்மையான குடும்பத்தை இன்று உயர்த்தி விட்டார்கள். இன்று பலரும் கல்வியாளர்களாக உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, சின்ன வயசில் நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, அம்மா கொடுத்த அந்த அந்த உறுதுணை, அவங்க கொடுத்த அந்த முயற்சி தான் எங்களை இந்தளவு பெரும் சாதனையாளர்களாக மாற்றிருக்கு, இந்தளவு பொருளாதார வசதியோடு மாற்றிருக்கு, இப்படி எல்லாமே சொல்லுவாங்க. சரி, பெண்களை பற்றி ஏன் சொல்கிறோம், பெண்கள் அனைவருமே பராசக்தியின் ஸ்வரூபம். அதனால தானே அபிராம பட்டராகட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சராகட்டும், அந்த காளி வழிபாடு சாக்த வழிபாட்டில் தங்கள் முன்பு இருக்கும் பெண்களையே அம்பிகை அப்படின்று வணங்கியும் அந்த ஒரு பழக்கத்தையும் அவர்கள் வகுத்து வைத்தார்கள். எந்த பெண்ணும் சக்தியானவள், ஒரு அம்மா, சித்தி, பெரியம்மா, தங்க, அக்கா, ஆசிரியை, மனைவி, மகள், இப்படி அனைத்துமே பார்த்தீங்கன்னா சக்தி வழிபாட்டிற்கு கண்டிப்பாக தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த நவராத்திரி முழுக்க சாக்த வழிபாடு, அம்பிகை வழிபாடு அப்படின்னு இருக்கும். அதுவும் முறையாக 9 நாளும் 3-3 நாட்கள் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு வழிபாடு செய்வோம். அது யார் அந்த துர்கை தெரியுமா, நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பெண் குழந்தைகள் தான் துர்காதேவி. ஏன், ஏதோ இந்த ஒரு சின்ன குழந்தைய இவங்க இந்த அம்பாளோட சொல்லணும், கொஞ்சம் பெரியவங்களை அப்படி சொல்லணும் அப்படிலாம் இல்லை, காரணத்தோடே நாம் ஒப்பிடலாம். எப்படி, சண்டித்தனம் செய்வார்கள், அதாவது அடம் பிடிப்பாங்க இல்லையா வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, நம்ம கூட சொல்லுவோம் கோபத்தில் சண்டித்தனம் பண்ணாத அப்படின்னு சொல்லிடு, அப்படி சண்டித்தனம் செய்யும் அடம் பிடிக்கும் அழகு பெண் குழந்தைகள் நம் வீட்டில் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் யாரும் அல்ல, அவர்களே அந்த துர்காதேவி, சண்டிதேவி. அப்போ வீட்டில் இருக்கும் பூ பெய்திய பெண்களும் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும் குடும்ப தலைவிகளும் வேறு யாரும் அல்ல, அந்த மகாலட்சுமியின் அம்சங்களே. வீட்டில் முதியவர்களாக இருப்பார்கள் அல்லவா வீட்டின் பெரியவர்கள், வீட்டின் மாமியார்கள், அம்மாக்கள், அப்படி இருக்கிற
வயதான பெண்கள் அனைவருமே பார்த்தீர்கள் வைங்களேன், ரொம்ப ஞானத்தோடு இருப்பாங்க. கல்வி அறிவு அப்படின்றது படித்தா வந்துடும், ஆனால் ஞானம் என்பது அவர்களுடைய வளர்ப்பு அனுபவம் அதனால் வரும். அதனால் அந்த பெண்கள் அனைவருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயக்கலைகள் 64 கொடுக்கும் சரஸ்வதியின் அம்சம். இப்படி நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு முப்பெரும் தேவியர்களும் ஒவ்வொரு வயதுகளில் அழகாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த துர்கா தேவி, லக்ஷ்மி, சரஸ்வதியின் சக்தி வழிபாட்டை பற்றி சொல்லும் பொழுது சுப்பிரமணிய பாரதியினுடைய அழகான வரிகள், ஆதாரம் சக்தி என்று அருமறைகள் கூறும், யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம், நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. நம்பினால் கெடுவதே இல்லையாம், அம்பிகையை நம்பினால். அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். வீட்டில் அப்பாவை விட அம்மா கிட்ட, அம்மா அம்மா எனக்கு வேணும் உணவு உடை எது கேட்டாலுமே அம்மா, சரி குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படி என்று கொடுக்கும் மனப்பக்குவம் இங்கு நம்மோடு வாழும் சக்திகளுக்கே உண்டென்றால், அந்த பராசக்தியை வணங்கினால் அதிக வரம் பெறலாம் அப்படின்னு பாரதி சொன்னது தவறான கருத்து அல்லவே. அவருக்கு எப்பெல்லாம் தொய்வு வந்ததோ அப்பெல்லாம் சக்தி வழிபாடு, சக்தி 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 என்று சொல்லுன்ற அந்த ஒரு வழிபாட்டில் வந்தவர் தானே மகாகவி பாரதி. அந்த சக்தி வழிபாடு இந்த நவராத்திரி காலம் முழுக்க நாமும் பின்பற்றினால் நமக்கும் வாழ்க்கையில் மன தைரியம் வரும், வெற்றிகள், கல்வி கடாட்சம், செல்வ வளம் அப்படின்னு எல்லா வளமும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பிகையின் மகத்துவம் மகாத்மியம் பார்க்க போறோம். எவ்வளவு அம்பிகை, அதாவது பழைய திரைப்படத்தில் என்னை நன்றாக தெரிகிறதா பார் அப்படின்ற மாதிரி தான் கடவுளர்கள்லாம் முன்னாடி தோன்றுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்னெல்லாம் சொல்வோம், அம்மா உனக்கே மதுரையில் மீனாட்சி, காஞ்சியில் காமாட்சி, காசியில் விசாலாட்சி, இப்படி ஒவ்வொரு ஊர்களில் அழகான ஒவ்வொரு நாமம் கொண்டு அருள்பாலிப்பவள். அதனால் இந்த நவராத்திரி நாட்களில் நாமும் ஒவ்வொரு அம்பிகையை பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முதலில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகையாம் சமயபுரத்து மாரியம்மன். மாரியம்மா அப்படின்னு சொன்னாலே போதுமே அம்பிகை ஓடி வந்து அருள்பாலிப்பாள். அப்படி ஒரு கருணையான தெய்வம். ஸ்ரீரங்கம் அப்படின்னாலே பூலோக வைகுண்டம் அப்படின்னு நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம். ஒரு பக்கம் ஸ்ரீரங்கம், இன்னொரு பக்கம் அகிலாண்டேஸ்வரி அருள்பாலிக்கும் திருஆனைக்கா, இதெல்லாம் இருந்தாலும் அங்கே தனியே அவளுக்கென்று ஒரு கூட்டம் வைத்து எளிய மக்களின் குல தெய்வமாக காவல் தெய்வமாக அரசாட்சி செய்பவள் சமயபுரத்து மாரியம்மன். ஒரு பக்கம் திருச்சி மாநகரத்தில் சமயபுரத்து மாரியம்மன் என்றால் இன்னொரு பக்கத்தில் அங்கே உறையூர் வெக்காளியம்மன். வெக்காளியம்மன் நம்முடைய இன்னல்களையும் துன்பங்களையும் புரிந்து கொள்வதற்காக இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மேல கூரையே இல்லாமல் வெட்ட வெளியா, வெயிலா, மழையா, புயலா, அவளும் அனைத்து இயற்கை சீற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு அப்பதான் எனக்கு எந்த அளவு அதனுடைய இன்னல்கள் என்று புரிந்து கொண்டே இருக்கும். அந்த இன்னல்களை பற்றி என்னுடைய பக்தர்கள் வேண்டினால் நான் வெறும் அருள் மட்டும் தரமாட்டேன், நானும் அனுபவித்து அவர்களை அவர்களுடைய துன்பங்களிலிருந்து நீக்குவேன் என்பது மாதிரி ஒரு பக்கம் உறையூர் வெக்காளி. சமயபுரத்து மாரியம்மனை தாண்டி ஏதாவது ஒரு சக்தி இருக்கின்றதா என்று அவளுக்கென்று ஒரு தனி கூட்டம். இன்னும் பார்த்தீர்கள் என்றால் அந்த அம்பிகையை வேண்டி பலரும் அவர்களது ஊரிலிருந்து வெறும் கால் அதில் நடந்து வருவார்கள். கொடிய ஒரு வெயில் இருந்தாலும் எதையுமே அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அம்பிகை வழிபாடு அப்படின்னு அம்பிகைக்கென வாழும் கூட்டமே உண்டு. அவளுக்கு இன்னொரு பேரும் உண்டு, மருத்துவச்சின்னு. எவ்வளவு பெரிய வியாதி என்றாலும் சமயபுரத்து மாரியம்மனை நாம் தஞ்சம் புகுந்தால் அந்த வியாதியிலிருந்து மீண்டு விடலாம். இன்னொரு செவி வழி செய்தியும் உண்டு, சக்தி பீடங்கள் அப்படின்னு. அம்பிகையினுடைய சதி தேவியாக அம்பிகை இருக்கும் பொழுது அவளுடைய உடலில் இருக்கும் ஒவ்வொரு அவயங்கள் ஒவ்வொரு இடத்தில் விழுந்ததாம். அப்படி அம்பிகை சதி தேவியின் கண் விழுந்த இடம் கண்ணனூர்
அதுதான் சமயபுரம் என்ற ஒரு செய்தியும் உண்டு. இந்த இடத்துல கண்ணாத்தா, கொற்றவை வழிபாடு, இப்படி பல வழிபாடு, பல நாமம் இந்த அம்பிகைக்கு உண்டு. சமயத்தில் வந்து காப்பாள் சமயபுரத்தால், அதனால சமயபுரம். அது மட்டுமல்ல, ஒரு சமயத்தில் வாணிகம், அதாவது ஒரு குரூப் குரூப்பாக நிறைய பேர் வந்து நிறைய வியாபாரங்கள் செய்தார்கள். அந்த குழுமத்திற்கும் சமயம் அப்படின்ற ஒரு பெயர் இருந்ததா ஒரு 13ஆம் நூற்றாண்டு கிட்ட தெரிய வருது. அதனாலையும் சமயபுரம் அப்படின்ற ஒரு பெயர் வந்திருக்கலாம். கொள்ளிடம் ஆற்றம் கரையிலிருந்து வடக்கில் வந்தோன்னா இந்த அற்புதமான திருக்கோயில் அமைய பெற்றிருக்கின்றது. கண்ணாத்தாளை வணங்கினால் எல்லா இன்னல்களும் தீரும். அது மட்டுமல்ல, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பக்தர்களுடைய பக்தியின் தீவிரத்தை சொல்லவே முடியாது. அவர்களுடைய வழிபாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வலியுள்ள வழிபாடாகத்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதை அம்பாளுக்கு என ரொம்ப சர்வ சாதாரணமாக பூமிதி விழா, தீமிதி விழான்னு கூட சொல்ல மாட்டாங்க, அந்த பூமிதி விழா அப்படின்ற ஒரு விழாவினை எல்லாம் பக்தர்கள் சர்வ சாதாரணமா பக்தியின் மிகுதியினால் செய்வார்கள். தீச்சட்டி, அழகு குத்துதல், அது மட்டும் அல்ல, அம்பிகைக்கு என்று ஒன்றை வேண்டிக் கொள்வார்கள். ஏதாவது அவயத்தில் ஏதாவது பிரச்சனையா, பல பல சிகிச்சைகள், அதாவது இது வந்து கண்டிப்பா பெரிய அறுவை சிகிச்சையால் தான் மாற்ற முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்ன பல பல வியாதிகள் கூட அம்பிகையின் அருளினால் ரொம்ப சாதாரணமாக மாறிடுமா. அப்படி வேண்டிக் கொள்பவர்கள் உரு என்று சொல்லப்படும் கண் அல்லது உடல், இப்படிப்பட்ட சில தகடுகளையெல்லாம் அம்பிகைக்கு காணிக்கையாக செய்வார்கள். அம்பிகை அங்கே அவ்வளவு ஒரு அரசாட்சியை செய்கின்றாள். ஸ்ரீரங்கத்து பெருமாளின் தங்கச்சி தெய்வமாக இன்றளவு மக்களால் வணங்கப்படுபவள். இன்னும் சொல்ல போனா பொதுவா அம்பிகை கருஞ்சிலையாக இருப்பாங்க, கற்சிலை. ஆனா இந்த கோயில்ல சுதை வடிவத்தில் அம்பிகையானவள் இருப்பாள். சுதை வடிவத்தில் இருக்கும் இந்த மாரியம்மன் கோபமா இருப்பாளான்னு பார்த்தா கிடையாது. சமயபுரத்து மாரியம்மனின் முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே கருணையான முகமா இருக்கும். அந்த அம்பிகைக்கு இன்றளவும் சுதை சிற்பம் என்பதால் அபிஷேகம் கிடையாது. அங்கு இருக்கும் உற்சவ மூர்த்தத்துக்கு தான் இன்றளவும் அபிஷேகம் என்பது நடைபெறுகிறது. இன்னொன்று, இந்த தலத்திற்கான விருட்சமாக வேம்பு என சொல்லக்கூடிய வேப்ப மரம் தான் இருக்கும். அம்பிகையை வேப்பிலை காரி என்றும் பக்தர்கள் கொண்டாடுவார்கள். முக்கியமா ஆடி மாதம், அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் இருந்தாலும் இப்போதான் ஆடி ஆவணி புரட்டாசி அப்படின்ற இந்த நவராத்திரி வைபவத்தில் இருப்போம். ஆனால் உண்மையாக யோசித்து பாருங்கள், ஆவணி முடிந்து இந்த புரட்டாசி ஆரம்பிக்கும் சமயம் இங்கெல்லாம் குளிர்காலம். பொதுவாக நமக்கு குளிர்காலம் துவங்கும் பொழுது உடலில் பல பிரச்சனைகள் வரலாம், பல வியாதிகள் வரலாம். அந்த வியாதிகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆடி மாதத்தில் இந்த மாரியம்மன் வழிபாட்டில் கூழ் என்பதை நிவேத்தியமாக பிரசாதமாக வைத்தார்கள். ஏன், அம்பாளுக்கு நம்ம ஏதாவது ருசியான உணவெல்லாம் கொடுக்கக்கூடாதா? சர்க்கரை பொங்கல் அப்படி கொடுக்கலையே. கேழ்வரகால் ஆன கூழ் என்பதை தான் அம்பிகை வழிபாட்டில் கூழ் வார்த்தல் அப்படின்ற பெயரோடு பெரும் வைபவம். அதுவும் சமயபுரத்தில் கூழ் வார்த்தல் என்பது ஒரு வாரம் கிடையாது. ஏன்னா சில கோயில்களில் கூழ்வார்த்தல் என்பது ஆடி மாதத்தில் இருக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். ஆனால் சமயபுரத்தில் முதல் வாரம், இரண்டாவது வாரம், இப்படி 10 வாரம், 11வது வாரம் அப்படின்னு ஆடி முடிந்து கூட அந்த கூழ்வார்த்தல் அப்படின்ற அந்த வைபவம் எல்லாம் ரொம்ப விமரிசையாகவே பக்தர்களால் கொண்டாடப்படும். ஏன், அந்த அளவு கூழ்வார்த்து வார்த்து வார்த்து அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நம் உடம்பிற்குள் அந்த கேழ்வரகு அப்படின்ற ஒரு தானியம் கலக்கப்படுகிறது. அதுதானே இன்னைக்கு மருத்துவர்கள் ராகி சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேழ்வரகு நமக்கு எதையெல்லாம் கொடுக்கும்? முக்கியமா எதிர்ப்பு சக்தி, அதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி என்பதை இந்த கேழ்வரகு நமக்கு கொடுக்கின்றது. அந்த ஆடி மாதத்தில் நாம் சாப்பிடும் கேழ்வரகு இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கும் எல்லாவித தொற்று நோய்களுக்கும் நம்மை காக்கும் ஒரு கவச்சமாக இருக்கிறது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் ஆடி மாதத்தில் அம்பிகை வழிபாட்டோடு இந்த கேழ்வரகை கலந்து விட்டார்கள். இன்னொரு நிறைவான செய்தி,
ஆடி மாச காத்துல அம்மியும் நகரும் அப்படின்ற ஒரு பழமொழி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது என்ன தெரியுமா, இப்ப எப்படி இந்த கொரோனா பெருந்தொற்று வைரஸ் அதெல்லாம் பேசுறோமோ அது மாதிரி ஒரு காலத்துல அம்மை நோய் அப்படின்ற ஒரு வைரஸ் நம்ம உலகத்தை ரொம்பவே ஆட்டி படைச்சது. அந்த சமயத்துல தான் இந்த கேழ்வரகு காற்று, அதுவும் இந்த வேப்பிலை காற்று பட்டால் நம்ம எல்லாருக்குமே அது கண்டிப்பாக ஒரு வியாதி நிவாரணம் ஆகும் தன்மை கொண்டது. அதையும் அம்பிகை வழிபாட்டில் சேர்த்து விட்டார்கள். ஆடி மாசம் அவ்வளவு காற்று, அந்த காற்றில் வீட்டிற்கு வீடு அம்பிகை வழிபாடு அப்படின்ற வேப்பிலை கட்டி விட்டார்கள்னா என்ன ஆகும், அந்த ஆடி மாத காற்றில் வேப்பிலை மீது பட்டு அது வேப்பிலை காற்றாக மாறி ஊர் முழுக்க பரவும் பொழுது அம்மையும் நகரும். அம்மியும் நகரும்னு மறுவிடுச்சு, ஆனா அம்மையும் நகர்ந்து விடும் அப்படின்றதுதான் அதற்கான சரியான பொருள். அதனால அம்பிகை வழிபாடு ஆன்மீகம், ஆனால் அதில்தான் எவ்வளவு விஞ்ஞானம். இப்படி சமயபுரத்து மாரியம்மனை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இது போலவே அம்பிகைகளின் மகாத்மியத்தை நாம் தொடர்ந்து இந்த நவராத்திரி நட்நாட்களில் கேட்டுக்கொண்டே இருப்போம். அம்பிகையை சரணடைந்து அதிக வரத்தினை பெறுவோம். ஓம் சக்தி பராசக்தி. நன்றி, வணக்கம்.